वेलकम टू मुनिराज किचन एन चैनल फर्स्ट टाइम पाकरवा रंदा प्लीज सब्सक्राइब पन्नेंगा एन चैनल सपोर्ट पन्नेंगा इप्पो केरला के स्पेशल आना और कप्पा बिरयानी इप्पड़ सेर दन पाकला इधर कप्पा करंगे कोल्ली करंगे पिन्ने तमिल नाटले मरवल्ली करंगे न सुलवांगा वांगा वीडियो ल पोला इप्पड़ सेर दन पाकला फर्स्ट और कुकर ना चूडान पर्ग और मूणु टी स्पून कोकोनट आयिल यूस पड़ेंगे कोकोनट आयिल वो वे आयिल यूस पड़ा ना टेस्ट ना एन चूडान पर्ग नाल पच मिगु स्लिपनी आड पड़ेल रे टी स्पून जिंजर स्माल कट पड़े मेरी रे टी स्पून गार्लिक कट पड़ी आड पड़ी के ना वदंगो वदंगन पर्ग रे वंगय अंतमारी स्लाइस पड़ी अड पड़ी के ना वदंगो पच मनम मार्टद अद करवापल आड पड़ी के ना मनमारी वंगयतकू करवापल आड पड़ी ना वदकना ना स्मेल वो अद्क ना मनम ना वदंगट वंगयम अदर टी स्पून मंजल पड़ी आड पड़ी के रे टी स्पून चिल्ली पउडर आड पड़ी के मेरी रे टी स्पून मल्लिपोड़ी आड पड़ी चिन्न तील ना वदकूंगल करी पाकन எப்போதுமே பொடி போட்ட பிறகு நம்ம ஸ்டவ் ஃப்ளேம் கொஞ்சம் ஸ்லோ பண்ணிக்கோங்க இல்லாட்டி அந்த பொடியெல்லாம் கரியாமல் பார்த்து நல்லா வதக்குங்க இப்போ நான் ஒரு முக்கால் கிலோ பீஃப் வாங்கியிருக்கிறேன் அதை ஆட் பண்ணிக்கோங்க நல்லா வதக்கிக்கோங்க எல்லாம் மிக்ஸ் பண்ணுற மாதிரி நல்லா வதக்கிடுங்க அதை இந்த பீஃப் வேகறதுக்கு ஒரு கப் தண்ணி ஆட் பண்ணிக்கங்க அது நல்லா வேகட்டும் நல்லா mix ஆகி நல்லா வேகட்டும் இந்த சமயத்துல நான் கொஞ்சம் salt ஆட் பண்ணிக்கிறேன் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கங்க பத்தாட்டி லாஸ்ட்ல extra ஆட் பண்ணிக்கறேன் salt போட்ட பிறகு நல்லா mix பண்ணி குக்கரோட மூடி போட்டு அடைச்சு வைங்க वेट போட்டு ஒரு 5 விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்க ஒவ்வொரு பீஃபுக்கும் ஒவ்வொரு தனித்தனியா வேகு இருக்கு இந்த பீஃப் 5 விசில்ல நல்ல சாஃப்ட்டா வேகும் அதனால நான் 5 விசில் வரைக்கும் தான் வெயிட் பண்றேன் இப்போ গ্যাস எல்லாம் விட்டாச்சு இப்போ தரந்து பார்க்கலாம் बीफ नल्ला वेंदिरुक्कु पारंगा नल्ला सॉफ्टा इरुक्कुदु इंद अलवुक्कु वेंदा पोदुम इदे नल्ला सॉफ्टा आयाच्चु इप्पो वेर ओरु कडाई स्टव मेल वेच्चु नल्ला चूडान पिरगु ओरु 3 टीस्पून कोकोनट ऑयल ऐड पण्णिक्कंग तेंगाय प्रत्येकमा सोल्रेन तेंगाय दा यूस पण्णनुम वेर ऑयल ओन्नु यूस पण्णादींग टेस्ट कंप्लीट मारिरुम अदनाल कोकोनट ऑयल ऐड पण्णिट्टु அரை முடி தேங்காய் நல்லா கிரேட் பண்ணி சின்ன ஃப்ளேம்ல நல்லா அதை வறுத்துடுங்க ब्राउन கலரா மாட்டும் கொஞ்சம் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கங்க அதுல ஃப்ளேம் சின்னதா வைங்க ब्राउन நேரத்துல நல்லா வறுத்துடுங்க அதை இந்த மாதிரி பொன்னிறமா வறுத்தா போதும் வேற ஒரு பாத்திரத்தை அதை மாத்தி எடுத்துறலாம் அப்ப அந்த சேம் கடாயில வேக வச்சிருக்கோம்ல பீஃப் அந்த பீஃப் போட்டு நல்லா வதக்குங்க நம்ம 1/4 கிலோ பீஃப்க்கு 1 கிலோ கப் எடுத்துக்கிறேன் நல்லா கழுவி மஞ்சள் பொடி போட்டு வேக வச்சு முதல்லயே வேக வச்சிட்டத அத இந்த பீஃப் கூட ஆட் பண்ணிக்கங்க Thank you.
கறி ரொம்ப திக்காக இருந்தால் நீங்கள் ஒரு கப்பு தண்ணி கூட ஆட் பண்ணிக்கலாம். இந்த சமயத்தில் நான் இப்போ ஆட் பண்ணலை, நல்லா கிளறி விட்டுக்குங்க. இந்த சமயத்தில் ஒரு ஸ்பூன் இல்லாட்டி ரெண்டு ஸ்பூன் உங்களுக்கு காருக்கு தகுந்த மாதிரி பெப்பர் ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஒரு ஸ்பூன் தான் பெப்பர் ஆட் பண்ணுறேன், எனக்கு காரம் கொஞ்சம் கம்மியாக இருந்தால் போதும். அதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா பவுடர் மேலே தூவி விடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ கறி ரொம்ப திக்காயிடுச்சு, அதனால் ஒரு கப்பு தண்ணி நான் ஆட் பண்ணுறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதை அட்லீஸ்ட் ஒரு 3 நிமிஷமாவது நல்லா வேகட்டும். இப்போ 3 நிமிஷம் ஆயாச்சு. அதுக்கப்புறம் அதுக்கு மேலே நம்ம வறுத்து வச்சுருக்கோம்ல அந்த தேங்காய் துருவில் மேலே தூவி விட்டுருங்க. தூவி விட்டுட்டு நல்லா அதை கலரிடுங்க. அதுக்கு மேலே நல்லா ஃப்ரெஷ்ஷான கொரியண்டர் லீவ்ஸ் மேலே தூவி விடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி எல்லாம் ரெடி ஆயாச்சு. இப்போ சூப்பரான கப்பை பிரியாணி ரெடி. அதுக்கு மேலே இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டு பூஸ்ட் பண்ணுன்னு சொன்னால் ஒரு சின்ன கடாயில் 2 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றி கடுகு கருவேப்பிலை தாளித்து அதுக்கு மேலே ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ சூப்பரான கப்பை பிரியாணி, கேரளாக்கே ஸ்பெஷலான கப்பை பிரியாணி ரெடி ஆயாச்சு. இதை சூடோடு சாப்பிட்ணும், ஆறுனா டேஸ்ட் அவ்வளோ நல்லா இருக்காது. அதனால் சூடோடு சாப்பிட்டுக்குங்க. சாப்பிடும்போது மேலே கொஞ்சம் வெங்காயமும் ஃப்ரெஷ்ஷான கோரியண்டர் லீவ்ஸும் போட்டு பரிமாறிக்கோங்க. சூடோடு பரிமாறுங்க. இந்த கப்பை பிரியாணி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இனி அடுத்த வீடியோவில் புதிய ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய். புதிதாக பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள், என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.